விதவிதமா மாடி டிரஸ் போடலான்னு பார்த்தா முழுசா என்ன பாக்கணும்னு சொல்லிட்டு எட்டு முளை சேலையை கட்டிக்கிட்டு வான்னு சொல்லிட்டேன். பாத்துட்டியா போதுமா? அப்படி என்னதான் இருக்கும் இந்த சேலையில? என்ன இருக்கா? ஓ மார்மேல இருக்க இந்த முந்தானிய தரையில விரிச்சு அதுல என் தலைய வச்சு படுத்தா அப்படி மட்டும் நான் படுத்துன்னு வச்சுக்கோயேன், உன் மனசுல என்ன இருக்குன்னு? என்ன இருக்குன்னு சொல்லாம சொல்லிடும். இந்த எட்டு முளை என்னப்பா ரொம்ப பிஸியா? நேரம் ஆகுமா? இல்ல அப்படியே குளிச்சிட்டு போயிடலாம்னு பார்த்தேன், குளத்துல வேற தண்ணி இல்லையாப்பா. அட பக்கத்து குளத்துல தண்ணி நிறைய இருக்கு, வாங்கன. ஆயிரம் இருக்கப்பா, இருந்தாலும் நியாயமான ரேட் சொல்லு. சிங்கப்பூருக்கு போயிருவேன்.
ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா. சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 25 வாங்கிக்க. 25 ஒரு 27 ரூபாய் கிடைக்குமா? இல்லப்பா அவ்வளவு முடியாது, 25 ரூபாய் தர முடியும். 25 25 பத்தாதே, ஒரு 27 கிடைக்குமா? ஒரு 27 கிடைக்குமா? அதெல்லாம் முடியாது, 25 ரூபாய் தான் தருவேன். 25 பையன் பத்து 35 கட்டிங் கரெக்டா இருக்கும். என்னது கட்டிக்கா? உங்க தலையில கட் பண்ணா நீங்க அழகா இருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ அதை கேட்டியா? சரி இரு வாரேன். எங்க போய் உட்காருங்க. அட இருப்ப வாரேன். அட உட்காருங்க. அட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த முடி சாமிக்கு காணிக்கு கொடுக்கறதாக வளர்த்திருக்கிறேன். சாமிக்கு மொட்டை காணிக்க கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வளர்ற முடிக்கு தான் ஓட்ட ரேட்டு கேட்டேன். பெருமாள் கோயிலுக்கு அங்கேயும் நான் தானே வந்து மொட்டை போடணும். யார் எந்த ஜாதி என்ன நமக்கு என்ன? நம்ம கல்யாண விஷயமா எங்க அப்பா கிட்ட பேசுறது ஒரே இது எங்க மாமா தான். தேவையில்லாம அவரை பத்தி பேசி காரியத்தை கெடுத்துட்டேன். யாரு காரியத்தை நான் கெடுத்துட்டேனா? ஆமா காரியமா நீ என்ன செஞ்சுட்ட? என்ன செய்யல? ஆமா செஞ்ச. 1.5 வருஷமா குளத்தங்கரையில உட்காந்து உட்காந்து படிக்கல்லும் தேஞ்சு போச்சு. ஆலமரத்துல சாஞ்சி சாஞ்சி மரமும் வேரோட புடுங்கிட்டு உழப்போது. பாத்து இதுல மட்டும் உஷாராரு, தாலி கட்டுறதுல மட்டும் உச்ச வெயில சேத்துக்குள்ள கிடக்குற எரும மாடு கணக்கா படுத்துக்க. ஓ என்ன விட்டு உன் பாட்டு பேசிட்டே போற? ஊர் என்ன பேசுதே உன் பின்னாடி சுத்துறதுக்கு? நீ பாட்டுக்கு கம்பிய நீட்டிட்டா சங்கு ஓதிருவானுங்க இந்த ஊர்க்காரனுங்க எனக்கு. இது வரம்பினி உன் கழுத்துல தாலி கட்டதா கஷ்டம், என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, எங்க மாமா கிட்ட பேசி எங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்குறேன். அது வரைக்கும் கவலைப்படாத. மாமா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறியா? இரு எங்க போவீங்க? அது சரி தேர்தல் வந்தா வாங்க வாங்கன்னு சேர்மன் சீட்ல உட்கார வச்சா எங்க வந்தீங்கன்னு கேப்பீங்க. நிறுத்துங்கடா, சீட்ல நீங்க உட்கார வச்சீங்களா? ஏய் என் தம்பிய சேர்மன் ஆக்குனது ஏன் துட்டுடா துட்டு? சும்மாவா வந்து பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்க? சரி சரி வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, நம்ம ஆளுங்களுக்கு மாட்டு லோன் வாங்க ஏற்பாடு பண்ணனும், அது விஷயமா அவர்கிட்ட பேசலாம்னு வந்தோம். வெறும் பயல சேர்மன் ஆக்க சிபார்சு பண்ணவனுங்க இங்க வந்து ஜால்ரா தட்டுறப்பவே நினைச்ச என்னடா நரி வலையில வாழ விட்டு ஆட்டுதேன்னு இப்பல்ல தெரிஞ்சது நண்ட புடிக்கிறதுக்குன்னு. என்னமோ உங்க வீடு துட்டு எடுத்து லோன் குடுக்க போற மாதிரி பேசுறீங்க. லோன் குடுக்க போறது பேங்க் தான், ஷூரிட்டி நாங்கள போடணும். ஒழுங்கா நீங்க திருப்பி குடுக்கலனா எங்க சுத்துல போகும்? இவருகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, அவருகிட்டே பேசிக்கலாம், வாங்கடா போலாம். சோறு கண்ட இடம் சொர்க்கம், பின்ன கண்ட இடம் தூக்கம் திரியிற இவனுங்களை நம்பி லோன் குடுக்கணுமாம்ல லோனு? வெள்ள வேட்டிய கட்டிக்க வேண்டியது, இருக்கிறவனா பார்த்து ஜாதகம் தட்டி காலத்த ஓட்ட வேண்டியது, இதெல்லாம் ஒரு பொழப்பு. டேய் சீக்கிரம் வந்துடா. இந்த ஆளை சேர்மன் ஆக்குனா ஊருக்கும் நமக்கும் ஒத்தாசையா இருப்பான்னுதான் ஜெயிக்க வச்சோம். இப்போ அவன் என்னடானா நம்மள பார்த்து ஏளனமா பேசுறான். நீ தான நான் அன்னைக்கு சொன்னேன் அடுத்து ஜாடற போட வேண்டாம்னு, நம்ம எல்லாம் ஒருத்தரா நீங்களே நில்லுங்கன்னு சொன்னேன், கேட்கலையே. என்ன மாட்டுவாத கூட வழி இல்ல. இப்ப பாத்தீங்களா அவர் அக்கா மகனுக்கு டாக்டர் வேலை வாங்கி கொடுத்துட்டு ஊர்லயே இருக்க வச்சிட்டாரு. உருவாக்குறது ஒருத்தர், அனுபவிக்கிறது இன்னொருத்தர். இது சரிபடாது. இந்த தடவை நீ தானே சேர்மன். அதுக்கு துட்டு வேணும், அது எங்க நம்ம கிட்ட இருக்கு. ஏன் இல்ல, நீங்க கேட்டா குடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. எனக்கா? என்ன அப்படி கேட்டு விட்டீங்க? நீங்க அண்ணக்கா அப்படிதான், உங்க பொண்டாட்டி வீட்டு சொத்தை நம்பி எவ வேணாலும் கடன் தருவான். அதை அடமான வச்சு தேர்தல் ஜெயிச்சீங்கன்னா ஆட்டு லோனு மாட்டு லோனு நிறைய சம்பாதிக்கலாம். முயற்சி பண்ணி பாக்குறேன். முன்னாடி பிறந்த
டாக்டர் அங்க வெட்டி விடுனா இங்க நந்தினி கூட ஒட்ட வச்சிட்ட. அட போங்க, ஒட்டுறதுதான் கஷ்டம், வெட்டுறது ரொம்ப ஈஸி. நாளைக்கு பாருங்க, இந்த டாக்டரை பொட்டி படிக்கோட ஊரை விட்டே காலி பண்றேன்.